ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் லைஃப்பில் பண்ணி பாருங்கள். நல்ல விஷயங்கள் தான். எனக்கு பெரியவங்க சொன்னதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னென்னா, நம்ம அதிகமாக வெளில போகிறப்ப ஃப்ரீ ஹேரில் போகிறோம்ல, அது போகக்கூடாது. அது சில பேர் கண்ணில் குத்துறதே பஸ்ஸில் பிரச்சனை இருக்கு இல்லைங்க, அதனால சொல்கிறேன். ஃப்ரீ ஹேர் என்றைக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி தலைவிரி குலமாக இருக்கிறது வீட்டுக்கு கஷ்டம் சொல்லுவாங்க. தலைவிரி குலமாக இருக்காதீங்க. ஒரு ரெண்டு பின்னல் பின்னே ஒரு கீழே லபர் பேண்ட் போட்டுக்கொள்ளலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, குங்குமம். குங்குமம் வந்து கல்யாணம் ஆனவங்க எப்பொழுதுமே நெத்தியில் உச்சி வகடில் வைங்க. அதை விட ரொம்ப பெனிஃபிட் என்னென்னா, இந்த பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த தலை வரைக்கும் வைக்குவாங்க. நார்த் இந்தியன்ஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக ப்ரொசீஜர் அது தாங்க. இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் சயின்டிஃபிக்காக அதான் வைக்கணும். ஆனால் நம்ம வந்து இப்போ இங்கிட்ட வைக்கிறோம் பாருங்க, இங்கிட்ட வைக்கக்கூடாது, இங்கிட்ட தான் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு, அதுக்காக அது மாதிரி நம்ம வெப்பத்தில் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. காலை சூரியன் உதிக்கிட்டோ இல்லையோ நம்ம ஏழுச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பரபரப்பரன்னு அந்த 9 மணி வரைக்கும் பரபரப்பரன்னு ஓடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டைமே இருக்காது. அது குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கும் சுத்தமாக ரெஸ்ட் டைமே இருக்காது. அவங்க எப்படியாவது ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பூஜையில் உட்காந்து ஒரு கனகதார சோஸ்திரம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரிலாக்ஸாகவும் இருக்கும், நம்மளுக்கு அந்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்குமே கிடைக்கும். அப்புறம் வந்து சுமங்கலி பெண்கள் டெய்லிக்கும் தலையில் ஒரு பூ வச்சுட்டே இருங்க. பூ என்றைக்குமே நம்ம தலையில் இருக்கணும். அதே மாதிரி வளையல், வளையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளையலும் என்றைக்கும் குறையாமல் இருக்கணுங்க. இது எல்லாமே நம்ம வந்து, அதுவும் இந்த பிளாஸ்டிக் வளையலாம் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மெட்டல் இருக்குது பாருங்கள், அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அயன்போன் வளையல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கண்ணாடி வளையல். கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு, அது நம்ம உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எனக்கு இருந்தது. எங்கள் மாமியார் வீட்டில் இப்பெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் நல்ல விஷயங்கள், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் நான் அழகாக இல்லை, அதனால சொல்கிறேன். மற்றவங்களாக தான் அழகாக இருங்கன்ட்டு. அப்புறம் என்ன சொல்கிறது, அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமாக எவ்வளோ கஷ்டத்துலையுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போ பார்த்துக்கலாம் போ போன்னு போயிட்டே இருந்தோம்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சுற்றி இருக்கவும் நல்லா இருப்பாங்க. ஆனால் யாருக்கும் அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க, நானே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலைங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாய், ரொம்ப இருக்கிறேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.